ட்விட்டர் நண்பர்களுக்கு ஆஸ்க்மி. நான் கேட்ட உடனே நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் வந்தது. அது எல்லாத்துக்கும் அதை விட சுவாரஸ்யமாக நான் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் டெக்ஸ்டிங்காக இல்லாமல் அது வந்து ஒரு குரல் பதிவாக பண்ணலாங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டே நான் எடுத்துக்கிட்டேன், வெறும் 25 கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு மட்டுமே. இன்னும் ஒரு 200 கேள்விகளுக்கு மேலே இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த கேள்விகள் முடிகிற வரைக்கும் நீங்கள் யாரும் கேள்வி கேட்க வேண்டாம், என்னுடைய பதில் தாமதமாகிறதுக்காக வருத்தப்பட வேண்டாம். 1-2 நண்பர்கள் மட்டுமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு எங்களை கேள்வி கேட்க சொல்லணும். அந்த மாதிரிலாம் இந்த சோஷியல் மீடியாவில் நான் வருத்தப்படுற ஒரே ஒரு விஷயம் அப்படி தான், எதிராளியை நம்ம கொஞ்சம் எடுத்தேன் கவுத்தேன் பேசுறது, அவ்வளோ சரியான மரியாதை கொடுக்கறது இல்லை, அது கொஞ்சம் வருத்தமான விஷயம். அவ்வளோ அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் பிஸியாக தான் இருக்காங்க, நீங்களும் பிஸியாக தான் இருக்கீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஷேரிங், ஒரு அன்போட பகிர்தல் மட்டுமே. அதனால் நான் மறுபடியும் பதில் சொல்கிறது கூட, இப்போ நான் அடுத்து என்ன நினைக்கிறேன்னா ஆடியோ பதிலாக வீடியோவில் சொல்லலாமா, அது எல்லாமே வந்து உங்களை சுவாரஸ்யப்படுத்துகிறதும். அப்புறம் எனக்கு வந்து நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எனக்கு உங்களை விட்ட வேறு ஆள் இல்லை, அதனால் எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அல்லது என்னெல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதனால் இப்போதைக்கு ஃபர்தராக கேள்விகள் வேண்டாம், முதல்ல நான் இந்த பதில்களை முடிச்சிடுறேன். நன்றி. அஃப்ரிடி, த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் அப்படின்னு ஒரு படம், தியேட்டரில் பார்க்கும்போது கண்ணில் தாராதாரியாக தண்ணி வருது எனக்கு. என்னென்னா, நான் பார்த்த தனுஷ், குட்டியோண்டு பையனாக இருந்த ஒரு தனுஷ், ஒரு ஆங்கில படத்தில் நடிக்கிறாரு, கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்கன்னு போது நான் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணேன். இவர் நம்ம தனுஷ் இல்லை, இவர் எங்கே போயிருக்காரு, எந்த உயரத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு. ஸோ அவருடைய உயரத்தை நான் எப்போவுமே ரசிக்கிறவன். நான் அடிக்கடி சொல்லுவேன் அவர் ஒரு தீக்குச்சி மாதிரி. அப்படின்னா அவருடைய உடல் வாக சொல்கிறதில்ல, தலை நிறைய மூளை, தலை நிறைய ஃபயர், அதுக்காக நான் அவரை தீக்குச்சின்னு சொல்லுவேன். ஆரம்பத்தில் தனுஷ் மேலே நிறைய அவரே சொல்லியிருக்காரு, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி நேரத்தில் கூட எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு அவருடைய நடிப்பு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சூதாடின்னு ஒரு படம் வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் நடிக்கிறதுன்னு இருந்தது, ஏதோ ஒரு காரணங்களால் அது தள்ளி போடப்பட்டுடுச்சு. அதே மாதிரி ஆடுகளம் படத்தில் நான் நடிக்க வேண்டியது, அப்போ நானும் தனுஷும் இன்னொரு பிரமாதமான படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆடுகளம் படத்தை நான் அந்த நேரத்தில் மிஸ் பண்ணிட்டேன். இப்படி நிறைய விஷயங்கள் தவறி போயிடுச்சு. இப்போ கூட கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் தனுஷ் படத்தில் நான் தான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் என்னமோ தெரியாது எனக்கு வரைக்கும் வரல அந்த விஷயம். அதனால் எத்தனை தடவை தள்ளி போனாலும் நல்ல ஒரு அருமையான வாய்ப்புக்காக நானும் காத்திருக்கேன். காதலில் காத்திருக்கிறதே ஒரு பிரமாதமான அத்தியாயம்.